கடல் அலை ஓய்ந்தாலும் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களின் பிரச்சனை ஓயாது என்பதைப் போல தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை மீனவர்களை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் 23 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அத்துடன் 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இலங்கையில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை வருகின்ற 14 தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று நாள் முழுவதும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் 700 மேற்பட்ட விசைப்படகுகள் கரையோரம் நிறுத்தப்பட்டிருந்தன. மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டது. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் ஏற்கனவே இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் மீட்க மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கேட்டுக்கொண்டனர். முன்னதாக மீனவர்கள் கைதை கண்டித்து துறைமுகம் அருகே மீனவ சங்க தலைவர் எமரட் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 2 விசைப்படகையும் 23 மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறப்பிடிச்சிருக்காங்க. தொடர்ச்சியா வந்து வயிற்று பிழப்புக்காக மீன்பிடிக்க போற மீனவனை இலங்கை கடற்படை வந்து சிறப்பிடிக்கிறது. படகுகளை பறிமுதல் பண்றது, மீனவர்களை மட்டும் 15 நாள் 20 நாள் விடுதலை பண்றது இன்னைக்கு வாடிக்கை நிலவ போச்சு. இதனிடையே தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் இணைந்த கூட்டுக்குழுவை அமைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆலோசனை வழங்கியுள்ளது. மீனவர் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் பீட்டர் ராயன் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா புர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மௌரியா கச்சத்தீவு ஒப்பந்தத்தை மீறி இலங்கை அரசு செயல்படுவதாகவும், எனவே கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க தூதரக அளவில் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வாதிட்டார். மேலும் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் இணைந்த கூட்டுக்குழுவை அமைக்க வேண்டும் என்றும் கோரினார். தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் அனுப்பியிருப்பதாகவும், கைதுக்குள்ளான மீனவர்களின் குடும்பத்தினருக்கு நாள் ஒன்றுக்கு 250 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் கூறினார். மத்திய அரசு சார்பில் உதவி சொலிசிட்டர் ஜெனரல் ராஜேஷ் விவேகானந்தன் ஆஜரானார். அப்போது வாதிட்ட அவர், இவ்விவகாரத்தில் தூதரக அளவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், எனவே இவ்வழக்கு தொடர்பாக விளக்கமளிக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் கூறினார். இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மீனவர்கள் கைது நடவடிக்கை என்பது தொடர் நிகழ்வாக இருப்பதாக கவலை தெரிவித்தனர். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது தொடர் நிகழ்வாக இருப்பதை தடுக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள், மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் இணைந்த கூட்டுக்குழுவை அமைக்க வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கினர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் விளக்கம் அளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை மார்ச் 11 தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக இலங்கை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் சிலர் நாளை சென்னை திரும்புவார்கள் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக ராமேஸ்வரம் செய்தியாளர் கார்த்திகேயன் மற்றும் TN பிரபு.